இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல ரொம்ப விசேஷகரமான ஒரு அற்புதமான ஜோதிட விஷயத்தை நான் பார்க்க போறோம். அதாவது நீங்களே உங்களுடைய பிறந்த வருஷத்தை வைத்து அற்புதமான பலாபலன்களை நீங்க பார்த்துக்கலாம். இத வந்து பாத்துட்டீங்க அப்படினா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இன்னைக்கு கூட சீன வாஸ்துன்னு சொல்வாங்க. அதாவது வெளிநாட்டுல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்கிறது வழக்கங்கள் உண்டு. நம்ம நாட்டிலயும் பாத்துட்டீங்கன்னா இதை பிரசன்ன ரீதியாக வருடத்துக்கு போட்டு பார்த்து நம்ம பார்த்து பண்ணக்கூடிய வழக்கங்களும் உண்டு. அதாவது வருடத்திற்கு குரு தான் சம்பந்தம்னு சொல்லுவோம். ஒரு வருடத்தில் அந்த வருடத்தை கடக்கிறோம் பார்த்தீங்களா, இதற்கு குரு தான் சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக எல்லா பலனையும் இது சொல்லிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ப்ராப்பராக எல்லா பலனையும் சொல்லாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விதமான நீங்கள் பிறந்த வருடத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. இதை நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இல்லையா? இந்த 9 கிரகங்கள், அதில் 2 சாயா கிரகங்கள், 1 துணை கிரகம், ஆக 9 இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் 9 வருடமாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள், நீங்களே பாதி அஸ்ட்ராலஜர் ஆகிட்டீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அது வருடமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உதாரணமாக இதவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு புரியணுங்காட்டி 9 கிரகமாக அப்படியே நான் மாற்றிட்டேன். ஆக நம்பர் 1, 1901, அதாவது 1901 இந்த வருஷத்தை சூரியனுக்கு போட்டுக்கோங்க. டேபிள்ஸ் மாதிரி சூரியன்கிட்ட போட்டுக்கோங்க. 1902 சந்திரனில் போட்டுருங்க. 1903 செவ்வாயில் போட்டுருங்க. இப்படியே வருது பார்த்தீங்களா. அப்படி கிரகங்கள் வரும்போது கேதுவில் பார்த்தீங்கன்னா 1909 போட்டுருங்க. திருப்பி அதுக்கு கீழே ஒரு டேபிள் போடுங்க. 1909 கீழே, அதாவது சூரியனுக்கு கீழே 1910 அதை போட்டுக்கோங்க. 1911 சந்திரனுக்கு போட்டுக்கோங்க. அப்படியே இங்கே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா 1918 வந்துடும். திருப்பியும் பார்த்துட்டிங்கன்னா 1919லேருந்து 1927 வரும். அதுக்கப்புறம் 1928லேருந்து ஆரம்பித்து 1936 வரைக்கும் வரும். இப்படியே போட்டுட்டு 2098 வரைக்கும் அந்த டேபிள்ஸை போட்டுக்கோங்க. ஒருவேளை என்கிட்ட அது இல்லை, நான் சார் உட்காந்து எப்படி சார் இதெல்லாம் போடுறதுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. நம்ம நிகழ்ச்சி எப்போவுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு இல்லையா. 7397394829 இதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே அந்த டேபிள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. நாங்கள் பிரத்யேகமாக தயாரித்து வச்சு அந்த டேபிள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதில் நீங்கள் எந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, நீங்கள் பிறந்த வருடம் சூரியனின் அடிப்படையில் வருதா, சந்திரனின் அடிப்படையில் வருதா, செவ்வாயின் அடிப்படையில் வருதா, புதனின் அடிப்படையில் வருதா, குருவின் அடிப்படையில் வருதா, அதே மாதிரி சுக்கிரனின் அடிப்படையில் வருதா, ராகுவின் அடிப்படையில் வருதா, கேதுவின் அடிப்படையில் வருதா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்பர் 1 உதாரணத்துக்கு நான் வந்து 1982 பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சூரியன் அடிப்படையாக வருது. சரி, இவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? சூரியனின் அடிப்படையாக வரக்கூடிய குணாதிசயம் எல்லாத்துக்குமே ஒரு கமாண்டிங் பவர். இதில் நிறையா இருக்குங்க, நான் சும்மா ஒரு 2 வரி மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு கமாண்டிங் பவர் இருந்துன்னு இருக்கும். எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமைகள் இருக்கும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு இருக்கும். பணமெல்லாம் அப்புறம், எனக்கு மரியாதை நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறையா இருந்துன்னு இருக்கும். இப்போ சூரியனுடைய விஷயங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனின் அடிப்படையாக வருது பார்த்திங்களா. உதாரணத்துக்கு 1982 வச்சுக்கலாம். சந்திரனின் அடிப்படையாக வரக்கூடிய சில குணாதிசயங்கள், ஒரு இடத்துல அவள் இருக்க மாட்டாள், இடம் விட்டு இடம் மாறிகிட்டே இருப்பாள். இந்த வருஷத்தில் பிறந்தவா இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பலவிதமான சிந்தனைகள் அவளுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு விரும்பல், அதாவது வெளிநாடோ வெளியூரோ அந்த பொருட்களை விரும்பக்கூடியவளாக இருந்தால், அதே சமயத்தில் நிறையா விஷயங்களில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மைண்ட், ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் எல்லாம் அவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அன்மா தாயார் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டு இருக்கக்கூடியவளாக இருந்துட்டுருப்பா. இதெல்லாம் 1983 பொதுவாக சொல்கிறேன், சந்திரன் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்காட்டி சொல்கிறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய். உதாரணத்துக்கு 1982 சொல்லிட்டேன், 83 சொல்லிட்டேன், 84 வச்சுப்போமே. இவா வந்து செவ்வாயின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட வருஷத்தில் இவா பிறந்திருக்கா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவா, டென்ஷன் ஆகுவா, வேக வேகமாக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாள். அந்த காரியம் இவா ஸ்பீடுக்கு மற்றவா வரலன்னா அது அவளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது. சின்ன வயசுலேயே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இல்லை மெடிசன் சம்மந்தமான விஷயங்கள், மருந்து சம்மந்தமான விஷயங்கள், விவசாயம், ரியல் எஸ்டேட், இது போன கவனங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் யதார்த்தமாக செவ்வாய் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். சொந்த பந்தங்கள் சில நேரம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்குன்னு நினைப்பா. சில நேரம் ரொம்ப ஒற்றுமை வந்தால் இவன் ஏன் இவ்வளோ நெருக்கமாக வராளே, கொஞ்சம் தள்ளியே வைப்போமே அப்படின்னு நினைப்பா. இதெல்லாம் செவ்வாயின் அடிப்படையில். புதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியவா 1985 பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டெக்னிக்கலாக புத்திசாலித்தனமாக நகைச்சுவையாக பேசுவாள்.
ஆனாலும் கருத்தாவா விஷயத்தில் இருந்துருப்பா. எதையுமே கேர் பண்ணுற அளவுக்கு இருப்போம், அடுத்த விஷயத்தில் தெளிவாயிருப்பா. ஒரு தடவை போடுவா, ரெண்டாவது தடவை படவே மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டுன்னா புதனின் அடிப்படையில் வரவா. உதாரணத்துக்கு 1985 சொல்லலாம், 86 எடுத்துக்கோங்களேன். இந்த 86 புதன் முடிஞ்சு குருவுடைய தன்மைகளில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். குருவுடைய தன்மை இந்த வருஷத்தை மட்டும் சொல்ல, இந்த மாதிரி இந்த டேபிள்ஸ் இருக்கிற வருஷத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். 86 பிறந்தவா அல்லது இந்த குருவின் அடிப்படையில் பிறந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக இருந்துருப்பா. ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணணும்னு நினச்சிட்டுருப்பா. சில நேரம் அவளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் அது நடக்கலைன்னா அதுதான் அவளுக்கு டென்ஷனை கொடுக்கும். மற்றபடி எல்லா விஷயத்திலும் கிளியராக இருப்பா. ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா 10 பேர்த்தை வச்சு மேனேஜ் பண்ணி அது ரிசல்ட்டை ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப 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 தெளிவாகவும் சொத்து இடம் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும். அடுத்தது குருவுக்கு அப்புறம் சுக்கர பகவானுடையது. 87 வச்சுப்போமே, சுக்கர பகவான் நிறையா செல்வம் சேர்க்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், வெளியில் போகணும், 4 பேர் மதிக்கணும், 4 பேர்த்து முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது சுக்கரனின் அடிப்படையில். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் அடிப்படையில், 88 வச்சுக்கோங்களேன், 88 இருந்தவா. ஸோ சனி பகவான் அடிப்படையில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பா. ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டுனா என்ன சொன்னாலும் அதுக்கு முரண்பாடாக குணாதிசயங்களும் இருந்துகிட்டு, காலமும் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியத்தை நகர்த்து கொண்டு போவாங்க. ரொம்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கணிக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். எதுலையுமே அவ்வளோ சீக்கிரம் பற்றுதல் வைக்க மாட்டாங்க. அடுத்த பார்த்துட்டிங்கன்னா 88 வச்சுக்கலாம், ராகுவின் அடிப்படையில் சட்டு சட்டுன்னு அந்த வேலையை பண்ணுவாங்க. நல்லா பழகினா நன்னா பழகுவா, எதிர்மறையாக பழகினா எதிர்மறையாக பழகுவா. இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கும். யாரை பார்த்தாங்களோ அவங்கள அப்படியே அப்டேட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவளை மாதிரியே நடிப்பாள். இதெல்லாம் வாட்டை இருக்கும். அடுத்தது கேதுவின் அடிப்படையாக வர்றது. 1990 வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து மல்டிப்புள் டேலண்ட் நிறையா பேர் இருக்கிறது தான் பார்ப்ப முடியும். இதுலேயும் மல்டிப்புள் டேலண்ட், ஒன்று இப்படி ஃபுல்லாக இருந்துருவா அப்படின்னா ஐடியலாக இருப்பா. இந்த ரெண்டு விஷயங்களும் அவள்கிட்ட இருந்துட்டுருக்கும். ஞானம், தியானம், யோசனைகள்லாம் நிறையா இருக்கும். சரிங்க, இப்போ 1991 2098 வரைக்கும் இந்த டேபிள்ஸுக்கு உண்டான, நீங்கள் பிறந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை பஞ்ச தத்துவ அடிப்படை, நிலம் நீர் காற்று ஆகாய தத்துவின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே நவகிரகமாக அதை மாற்றிருக்கேன். சார் எனக்கு அந்த டேபிள்ஸ் வேணும் சார், உட்காந்து எழுதெல்லாம் முடியல சார், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கவலையப்படாதீங்க. 7397394829 தொடர்பு கொடுங்க. அந்த வருஷத்துக்கு உண்டான அந்த டேபிள்ஸ் அனுப்புவாங்க. பலாபலன் அனுப்ப மாட்டோம், பலாபலனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.